سيدنا علي زين العابدين رضي الله تعالى عنه அவர்களுக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள் سيدنا علي زين العابدين رضي الله عنه அவர்கள் سيدنا حسين رضي الله عنه இடத்திலிருந்து கற்ற இல்முகளை எல்லாம் தனது அருமை மகன் سيدنا محمد باكر رضي الله تعالى عنه அவர்களுக்கு கொடுத்தார்கள் அவர்கள் மூலமாக பெற்ற இல்முகளை எல்லாம் அவருடைய அருமை மகன் சையதுனா ஜாபர் சாதிக் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்கள் அவருடைய இல்முகளை எல்லாம் அவருடைய மகன் அலியில் உரைவி ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவர்கள் அனைவருமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளைகள் மதீனா முனவ்வராவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டவர்கள் ஜாபர் சாதிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்தார்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி இடத்திலே கேட்கப்பட்டது உங்களுடைய வயது என்ன அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க சிரித்தவர்களாக சொன்னாங்க புன்முறுவல் பூத்தவர்களாக சொன்னாங்க எனக்கு ரெண்டு வயதுதான் இவ்வளவு வயது வயோதிபம் அடைந்த நீங்க ரெண்டு வயது என்று சொல்றீங்களே ஏதாவது ஒரு உள்ரங்கம் உள்ளுக்கு என்னமாலும் இருக்கும் என்று அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுங்களே என்று சொன்ன உடனே சொன்னாங்க நோமான் இப்னு சாபித் அந்த ரெண்டு வருஷம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் நோமான் இப்னு சாபித் என்னும் அபு ஹனீஃபா இமாம் ஹலாக்காக இருப்பார் அந்த ரெண்டு வருஷம் எது தெரியுமா ஜாபர் சாதிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ஞானத்தை பெற்றெடுத்த ரெண்டு வருடங்கள் அது இன்னொரு இடத்தில் சொன்னார்கள் அல் மன்ஹஜு சவி என்ற கிதாபில் வருகிறது லௌலா ஜாபர் இப்னு முஹம்மது பாக்கர் ரழியல்லாஹு அன்ஹுமா லஹலக நோமான் இப்னு சாபித் ஜாபர் சாதிக் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் இல்லை என்றால் அபு ஹனீஃபா இமாம் ஹலாக்காக இருப்பார் ஏன் தெரியுமா எல்லாரை போல நானும் தொழுது கொண்டிருந்தேன் எல்லாரை போல நானும் அதிதி சொல்லிக் கொண்டிருந்தேன் எல்லாரை போல நானும் தரிசு நடத்தி கொண்டிருந்தேன் எல்லாரை போல வெளிரங்கத்தில் புறக்கங்களால் புறக்காதுகளால் நாவினால் பேசிக்கொண்டு கலைத்துக் கொண்டிருந்தேனே தவிர கல்வியை பக்குவப்படுத்தி விக்கிரின் மூலமாக ஒரு காமிலான ஷேகன் மூலமாக கல்விலே அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் குர்ஆனுடைய விளக்கங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தையும் விளங்கும் கல்வியை ஹயாத்தாக்கவில்லை இந்த இரண்டு வருடங்கள் தான் எனக்கு உதவியது இதே போல இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி கட்டத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா வையாத்து உமரி என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேன் அவர்கள் எத்துணை கிதாபுகளை எழுதினார்கள் எத்துணை ஆயிரம் உலமாக்களை எல்லாம் உருவாக்கினார்கள் எத்துணை ஆயிரம் முஹத்தீன்களை உருவாக்கினார்கள் எத்துணை ஆயிரம் தசவுபிலே மிக மூழ்கியவர்கள் அவர்கள் பல கிதாபுகளை எழுதினார்கள் அப்படி எழுதினாலும் கூட கல்வி பக்குவப்படுவதற்கு ஒரு காமிலான ஷேக் தேவை எப்படிப்பட்ட மாமேதையாக இருக்கலாம் என்னுடைய தலைப்பு காமிலான ஷேகுமார்களை தேடுவதல்ல முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் காமிலான ஷேகுமார்களை பின்பற்றினால்தான் முஹம்மது வரும் இல்லாவிட்டால் வராது சும்மா சொல்ற மொஹபத்து மொஹபத்து ஆயிரம் பயானம் பண்ணுங்களே பத்தாயிரம் பயானம் வைங்க பத்தாயிரம் விக்கிர மஜ்லிஸுகளை வைங்க ஒரு லட்சம் ரூபாய் ஹேண்ட் போன் எடுத்துக்கொண்டு சும்மா சுத்துறாரு ஊரு முழுக்க ஆனா டெலிகாம்ல இவருக்கு கனெக்ஷன் கிடைக்கல இந்த போன் பெருமதியா அடுத்த வீட்டுக்கு கூட பேச முடியாது இன்னொருத்தர் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஒரு உடைந்து போன பழைய போன் எடுத்துக்கொண்டு சுத்துறார் அவர் லோக்கல்ல பேசுகிறார் ஐடிடியும் பேசுகிறார் ரோமிங்கும் பேசுகிறார் காரணம் அவர் கனெக்ஷன் எடுக்கப்பட்டவர் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டவர் அல்ல அந்த கனெக்ஷன் போனுக்கு அல்ல சிம் கார்டுக்கு தான் இல்ல அல்லாவுக்காக வேண்டி பயந்து நீங்கள் அழுகிறீர்களா அந்த அழுகை வீட்டில் இருக்க வேண்டும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லோரும் தூங்கும் போது வர வேண்டும் இப்படித்தான் ராபியத்துல் அதவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள் ஹிஜ்ரி நூறிலே பிறந்தவர்கள் ஹிஜ்ரி நூறிலே பிறந்தவர்கள் மாபெரும் வெளியா மாபெரும் அறிவு கடல் மட்டுமல்ல அல்லாஹ்வை எந்த அளவு அவர்கள் நெருங்கி இருக்கிறார்கள் என்று விளங்கப்படுத்த முடியாது எந்த ஒரு ஆளுக்கும் அப்படி அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் நான் அடிக்கடி படிப்பேனே குல்லுஹும் யா புதூக்கமின் ஹௌஃபி நாரின் இது ராபியத்துல் அதவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தின் உச்ச நிலையிலே ஹக்கை கண்டதனால் படித்த வைத்துத்தான் அது
அந்த பைத்தில் என்ன சொல்கிறார்கள்? குன்னோஹோம் யபோதோக மின் ஹௌஃபிலாரின் வயரௌனல்லஜாத ஹம்மன் ஜாஸீலா. யா அல்லாஹ், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வோடு முனாஜாத்தில் இருக்கும் பொழுது, முராக்கபா முஷாஹதாவில் இருக்கும் பொழுது, தான் என்றொன்று இல்லை என்று அல்லாஹ்விலே பனாவாகிய நிலையிலே ராபியத்துல் அதவியா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் படிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், குல்லுஹும் அனைவர்களும், யா அல்லாஹ், யாபுதுக்க மின் ஹௌபி நாரின் வயரௌன நஜாத ஹம்மன் ஜஸீலா. யா அல்லாஹ், எல்லோரும் நரகத்துக்கு பயந்து உன்னை வணங்குகிறார்கள். யா அல்லாஹ், அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதிலிருந்து ஈடேற்றம் அடைய வேண்டும், நரகத்தில் நுழையவே கூடாது என்பதற்காகத்தான் உன்னை வணங்குகிறார்கள். யா அல்லாஹ், அந்த எல்லோரும் நரகத்துக்கு பயந்து வணங்குகிறார்களே, அவர்களுள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்கள் யார் தெரியுமா? நரகத்துக்கு பயந்து வணங்கும் கூட்டம் ஒன்று, இன்னொரு கூட்டம் யாரெல்லாம் சுவர்க்கத்திற்கு ஆசை வைத்தவர்களாக சுவர்க்கத்தில் சல்சபீல் என்னும் அந்த குடிவானத்தை, சல்சபீல் என்னும் அந்த குடிவானத்தை அருந்துவதற்காக, யஷ்ரபு சல்சபீலா, அந்த குடிபானத்தை குடிப்பதற்காக, சுவர்க்கத்தின் ஊரில் ஈன்களை அனுபவிப்பதற்காக, நீராறு மதுவாறு தேனாறு பாலாறு இவைகளை அனுபவிப்பதற்காக, பல வர்க்கங்களை அனுபவிப்பதற்காக சுவர்க்கத்திற்கு சென்றால் வணங்குவோம் என்று ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு சில கூட்டம் சுவர்க்கத்திற்கு ஆசைப்பட்டும் வணங்குகிறார்கள், நரகத்திற்கு பயந்தும் வணங்குகிறார்கள். ஆனால் உன்னுடைய அடியானாகிய இந்த ராபியத்துல் அதவையா, என்னுடைய நிலையை நீ அறிய வேண்டாமா? என்னுடைய நிலையை நான் உனக்கு சொல்ல வேண்டாமா? நான் சொல்கிறேன். யா அல்லாஹ், லைஸலி ஃபில் ஜீனானி பயந்து வணங்குகிறார்கள், சுவர்க்கத்திற்கு ஆசை வைத்து வணங்குகிறார்கள். ஆனால் எனக்கோ நரகத்தை பற்றியும் பயம் கிடையாது, கவலை கிடையாது, சுவர்க்கத்தை பற்றியும் ஆசை கிடையாது, இன்பம் தேவையில்லை, அதை பற்றி நான் சிந்தித்ததே இல்லையா அல்லாஹ். ஏன் தெரியுமா? அனலா அபுத்த ரீபி ஹிப்பி பதீலா, என்னுடைய மஹ்பூ ஹிப் என்று சொன்ன மஹ்பூ முஹம்மத்து வைக்கப்பட்டவனாகிய அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கிருபையாளன், அவனை வணங்குவதற்காக அதற்கு நிகராக இன்னொன்றை நான் வேண்ட மாட்டேன். சுவர்க்கத்தை தந்தாத்தான் வணங்குவேன், இல்லை நரகத்தில் போடாவிட்டால் தான் வணங்குவேன், அதுவும் இல்லை. யா அல்லாஹ், நான் சொர்க்கம் செல்வது உனக்கு ஆசையாக இருந்தால், நான் சொர்க்கத்தில் இன்பங்களை அனுபவிப்பது உனக்கு சந்தோஷம் என்றால், சொர்க்கம் செல்கிறேன் எனது ஆசைக்கல்ல, நான் சொர்க்கம் செல்வது உனக்கு சந்தோஷம் அல்லவா, அதனால். அப்படி இல்லாமல் நான் நரகத்திலே விழுந்து நெருப்பிலே வெந்து கொதித்து சாம்பலாகுவது உனக்கு விருப்பமா? நரகம் போக தயார். நரகம் எனக்கு ஒரு செய்தி அல்ல, சுவர்க்கம் எனக்கு ஒரு செய்தி அல்ல, எனக்கு தேவை உன்னுடைய மஹப்பத். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து தேவையா? அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்காது. அல்லாஹ் தஆலா